வணக்கம் மீண்டும் மதிப்பேர்த்தில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி மார்ச் ஏப்ரல் மே ரொம்ப மோசமாக இருந்தது ஜூனும் மோசமாக இருந்தது ட்வெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு ஜிடிபி கான்ட்ராக்ட் ஆச்சு ஆக்சுவலி கான்ட்ராக்ஷன் இன்னும் ஜாஸ்தி இருக்கும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் கிட்டே இருக்குன்னு தான் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த சமயத்தில் எல்லோரும் நம்மளை சுற்றி இருக்கிற நியூஸ் எல்லாம் குளூம் அண்ட் டூமாக இருக்குது அதாவது மோசமாக இருக்குது ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் சொல்லுங்கன்னா இப்போ ஒரு ஒரு செய்தி நல்ல செய்திகள் வந்திருக்கு மூணு நாலு ஸ்டார்ட் அப் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அதாவது நேராக கஸ்டமருக்கு ப்ராடக்ட் விற்கிறவங்க சர்வீஸ் விற்கிறவங்க கிடையாது ஸ்டார்ட் அப் விற்கிறவங்க மெதுவாக கொஞ்சம் ஆரம்பித்தவங்க ப்ரீ கோவிட் லெவலோட அவங்க சேல்ஸ் நிறைய ஆகிருக்கு அவங்க சேல்ஸ் சர்ஜ் ஆகிட்டே இருக்குது இதில் வந்து ஒரு மூணு கம்பெனியை பற்றி நம்ம இப்போ பேசுவோம் போட் அப்படின்னு ஒரு கம்பெனி அவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் விற்கிறாங்க மார்க்கெட்டில் இ காமர்ஸ் மூலமாக ரெண்டாவது மாமா அழுத்துன்னு ஒரு கம்பெனி அவங்க வந்து நேச்சருக்கு ஏற்ற மாதிரி பர்ஸ்னல் லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க அதாவது கையில் வாஷ் பண்ணுறது ஷாம்பு அது மாதிரிலாம் விற்கிறாங்க மூணாவது ஹெல்த் ஃபுட் விற்கிறவங்க சுஹாசினி சம்பத்துங்கிறவங்க பார் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க இது மட்டும் இல்லை மற்ற பல கம்பெனிகள் ஆர் செல்லிங் சாஃப்ட்வேர் எஜுகேஷன் சர்வீசஸ் இவங்கள்லாம் பயங்கரமாக ஏறி இருக்காங்க இந்த மூணு கம்பெனியில் முதல்ல மாமா அடுத்த பார்ப்போம் மாமா அழுத்துங்கிறவங்களோட சேல்ஸ் வந்து கோவிடுக்கு அப்புறம் சர்ஜ் ஆகியிருக்கு எவ்வளோ தூரம் சர்ஜ் ஆகியிருக்குன்னா ப்ரீ கோவிட் சேல்ஸோட போஸ்ட் கோவிட் சேல்ஸ் த்ரீ டைம்ஸ் ஏறி இருக்கு அஃப்கோர்ஸ் அவங்க வந்து இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக வெஜிடபிள் பேஸ்ட் ஹேண்ட் வாஷ் சானிடைசர் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி காமர்ஸ் சைட்டு மூலமாக விற்கிறாங்க ஆல்ரெடி டேரெக்ட் டெலிவரி ஓப்பன் டைரக்ட் டெலிவரி பண்ணுறாங்க ஆஸ் சூன் அஸ் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகாமிச்சு ஆரமிச்சி டெலிவரி சிட்டிக்குள்ளே பண்ண முடியணுன்னாங்க அவங்க சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அடுத்தது யோகி பார் பாருங்கள் யோகி பார் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க ஹெல்த்தி ஃபுட்டு விற்க ஆரம்பிக்கிறாங்க முஸ்லீம் நார்த் இந்தியன் ஒரு ஃபுட்டு இருக்குது அது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க விற்கிறாங்க அவங்க ஆல்ரெடி பதினோரு மில்லியன் டாலர்ஸ் இதுலேருந்து ரைஸ் பண்ணியிருக்கோம் வெஞ்சர் கேபிட்டல் ரைஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஃபேக்ட்ரியும் வச்சுருக்காங்க பட் சேல்ஸ் வந்து இப் மார்ச்சுக்கு அப்புறம் குறைஞ்சி திரும்பி போய் ஏறி மாதம் அஞ்சாறு கோடி ரூபா சேல்ஸ் வந்தோன்ன அவங்க வந்து மூணாவது ஃபேக்ட்ரி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அந்த மூணாவது ஃபேக்ட்ரி முதல் ரெண்டு ஃபேக்ட்ரியோடு சேர்த்து பெருசாக இருக்குது தட் இஸ் மூணாவது ஃபேக்ட்ரி ஒன் ப்ளஸ் டூவோட பெருசாக இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க அவங்களோட சேல்ஸும் சிக்ஸ் டு செவன் பர்சன்ஸ் இது க்ர ஆயிருக்கு போட் அப்படின்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் ஸ்பீக்கர்ஸ் இது மாதிரி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க அவங்க சேல்ஸ் ட்வெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் க்ரோ ஆகிட்டுருக்கு ப்ரீ கோவிடோட எஸ்பெஷலி ஐபிஎல் அது மாதிரி என்டர்டெயின்மெண்ட் இருக்கிறதுனால நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால இவங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவங்க எல்லாமே என்ன காட்டுறாங்கன்னா பீஷ் ப்ராடக்ட்ஸு டைரெக்டாக ஹோம் டு டெலிவரி இ காமர்ஸில் இருக்கிறவங்க சேல்ஸ் போயிட்டே இருக்குது அவங்களுக்கு சேல்ஸ் ஏறிட்டே இருக்குது யாருக்காவது இப்போ அர்ஜெண்ட்டாக ப்ராடக்ட் போடணுன்னா அவங்க வந்து கடை துறக்கட்டும் கடையில் போய் வாங்குவோங்கிறத சொல்லாமல் டெஃபினட்டாக இகாமர்ஸ் மூலமாக நேராக அந்த ப்ராண்ட்லேருந்தே ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து டெம்ப்ரரி ஃபி ஃபினாமினா கிடையாது இது ஒரு லாங் டேம் ஃபினாமினா நான் லாங் டேர்ம் ஃபினாமினா என்னன்னு சொல்கிறேன்னா நான் பலதர ரியல் எஸ்டேட் பற்ற பற்றி பேசும்போது நான் சொல்லியிருக்கிறேன் கூடிய சீக்கிரம் கடைகள் ரொம்ப சர்வைவ் ஆகுமான்னு கஷ்டம் பெரிய பெரிய ப்ராண்ட்லலாம் நிறைய டு கன்சியூமர் ஆர்டர் பண்ணுவாங்க நம்மளாம் இது வரைக்கும் கேட்டது பிக் பேஸ்கெட் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி கம்பெனியை பற்றி தான் கேட்டிருக்கோம் பட் இன்றைக்கி நான் சொன்ன மூணு ஸ்மால் கம்பெனிஸுமே டைரெக்டாக கன்சியூமர்கிட்ட கன்சியூமருக்கு பிஸ்னஸ் கொடுக்குறாங்க பாருங்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து காமர்ஸ் டைரக்ட் சேல்ஸு அதனால் இது மாதிரி இருக்கிற சேல்ஸ்லாம் தான் இன் ஃப்யூச்சர் க்ரோ ஆகும் இவங்க தான் பெரிய ப்ராண்டுக்கு காம்படிஷன் கொடுப்பாங்க அதே மாதிரி ஃபேஷன்லேயும் இது மாதிரி டிமேண்ட் மாதிரி இருக்குது ஃபேஷனில் ஃபேபிள் ஸ்ட்ரீட்னு ஒரு கம்பெனி சின்ன நிஷ் ப்ராடக்ட் விற்கிற கம்பெனி அவங்க வந்து ஒர்க்கிங் உமனுக்கு க்ளோத்ஸ் விற்கிறவங்க சடனாக என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் போர்ச்ச அவங்களோட ப்ராடக்ட் மாறிடுச்சுன்னு அதனால் பாட்டம்ஸை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் டீஷர்ட்டாக இப்போ டி ஷர்ட் ப்ராடக்ட்ஸ் நிறைய சேல்ஸ் பண்ணதுனால அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எஸ்பெஷலி ஒர்க் ஃப்ரார் ஹோம் கேட்டகரிக்கு அந்த அதனால் இன்றைக்கி அவங்களோட சேல்ஸ் வந்து நியர்லி சிக்ஸ்டி பர்சன்ட் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டகிரி அதனால் இப்போ நம்ம என்ன கிளியராக தெரியணும்னா ரெண்டு லாங் டேர்ம் ட்ரெண்ட்ஸ் ஒன்று ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் ஒன்று லாங் டேர்ம் ட்ரெண்ட் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டில் ரீட்டைல் ஷோரூம்ஸ் எல்லாம் மூடி இருக்குது மால்ஸ் எல்லாம் கூட இன்னும் ஃபுல்லாக துறக்காம போது இது மாதிரி லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸை யங் மில்லேனியல்ஸ் நேராக டைரெக்டாக ப்ராண்ட்லேருந்து ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாவது ட்ரெண்ட் இந்த இ காமர்ஸ் டெலிவரி சைக்கிள் செட் ஆகிடுச்சுன்னா யாருமே போய் கடையில் வாங்கி எக்ஸ்ட்ரா முப்பது பர்சன்ட் கொடுக்கறதுக்கு போதில் நேராக கம்பெனிலேருந்து இ காமர்ஸ் மூலமாக வாங்காமல் ஸோ பேசிக்கலி என்ன ஆகிடுச்சுன்னா கோவிடுங்கிறது ஆல்ரெடி ஒரு ட்ரெண்டு போயின்ட்டு இருந்தது அவே ஃப்ரம் ரீட்டைல் ஷோரூம் டுவோர்ட்ஸ் இ காமர்ஸ் அந்த ட்ரெண்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்சலரேட் பண்ணிடுச்சுன்னு தான் நினைக்கணும் இதனால் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃப்ளோவும் குறைஞ்சிருச்சு நான் ஏன் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃப்ளோ குறைஞ்சிருச்சுனா முன்னெல்லாம் நான் துணியை தைச்சு அதை நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை கொடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் ரீட்டெயிலர்கிட்ட கொடுத்து ரீட்டைலர் வித்து டிஸ்ட்ரிபியூட்டரை கொடுத்து என்கிட்ட காசு வர்த்தக்கு துணியில் அஞ்சுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் ஆகும் ஆனால் இப்போது இவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சுனா ஆர்டர் வந்தோன்னே பேமெண்ட் வந்தோன்னு மந்தால் நான் டெலிவர் பண்ணுவேன் அட் பெஸ்ட் இல்லாட்டா நான் என் ப்ராடக்ட் அனுப்புவேன் கேஷ் வாங்கி கேஷ் ஆன் டெலிவரின்னு கேஷ் வாங்கின்னு தான் கொடுப்பேன் இன்னும் போக போக என்ன ஆகுன்னா நிறைய ஃபின்டெக் கம்பெனிஸ் ப்ரீ அப்ரூவ்டு இஎம்ஐ கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஃபின்டெக் ஃபின்டெக் கம்பெனி அப்ரூவ் பண்ணப்புறம் தான் நான் குட்ஸை டெலிவர் பண்ணுவேன் டெலிவர் பண்ணி வாங்கின உடனே ஃபின்டெக் கம்பெனி எனக்கு பேமெண்ட் கொடுத்துருவோம் அதனால் ரீட்டைல் ஷோரூம்ஸ் கம்ப்ளீட்டாக வைப் அவுட் ஆகிடுங்கிறது தான் கருத்து மூவிஸ் அண்ட் கேமரா செல்ஃபோன்ஸில் ஆன மாதிரி வரிசையாக கேட்டகிரி ஆஃப்டர் கேட்டகிரி இ காமர்ஸ் பக்கம் போகும் மால்ஸ் எல்லாம் கோஸ் மால்ஸாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் அமுக்குங்க எங்கள் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போகாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வற்புறுத்துங்க நீங்கள் கிண்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா என் புஸ்தகத்தோட கிண்டில் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம் அதை அமுக்கினா நேராக நீங்கள் கிண்டல் சைட்டுக்கு போக முடியும் உங்களுக்கு ஹார்ட் காப்பி தான் போகணுன்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பரை யூஸ் பண்ணுங்கள் என்ன டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மணி பேச்சு அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் நன்றி வணக்கம்